அண்மை செய்தி, ஈரோடு சுதா மருத்துவமனையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து 3வது நாளாக சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஈரோடு சுதா மருத்துவமனையில் 3வது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 30க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நடத்தி வரும் சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் ஜான் மைக்கேல் இணைப்பில் இருக்கிறார். ஜான் மைக்கேல், வணக்கம். சுதா மருத்துவமனையில தொடர்ந்து இன்றைக்கு 3வது நாளாக சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை தொடர்பான முழு விவரங்கள். மௌனிகா, அதாவது ஈரோடு பெருந்துறை சாலையில் உள்ள குழந்தை கருத்திருப்பு மையமான சுதா மருத்துவமனையில் பாத்தீங்க அப்படின்னா வருமான வரித்துறையினர் சோதனையை வந்து நடத்திட்டு இருக்காங்க. நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த சோதனையானது தற்போது 3வது நாளை விட்டு இருக்கிறது. 4 கார்கள்ல 20க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து சுதா மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடியது. இவர்களுக்கு கோவை, சேலம், திருச்சி உட்பட பல்வேறு மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலும் மருத்துவமனை கிளைகள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் வரி ஏய்ப்பு செய்த புகாரின் பேரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தங்களுடைய சோதனையை நடத்தி வருகின்றனர். தற்பொழுது 3வது நாளாக தங்களது சோதனையை வருமான வரித்துறையினர் நடத்தி வரும் நிலையில் மருத்துவமனையினுடைய நிர்வாக இயக்குனர், தலைவர், அவர்களுடைய அலுவலகங்கள் மற்றும் வீடுகளிலும் சோதனையை முடுக்கி விட்டிருக்கின்றனர். முக்கியமான கோப்புகளை வந்து அதிகாரிகள் ஆய்வு செஞ்சிருக்காங்க. இதுல பல முக்கிய தகவல்கள் மற்றும் ஆவணங்கள் சிக்கியதாக தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு. 3வது நாளாக மீண்டும் வருமான வரித்துறையினர் தங்களுடைய சோதனையை வந்து தொடங்கியிருக்காங்க. சுதா மருத்துவமனையில பாத்தீங்க அப்படின்னா கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கருமுட்டை விற்பனை வழக்குல சிக்கி இந்த மருத்துவமனையினுடைய கருத்தரிக்கல் மைய ஆய்வகம் சீல் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் நீதிமன்ற உத்தரவு கிடைச்சதுக்கு பிறகுதான் இந்த சீல் அகற்றப்பட்டு ஆய்வகம் வந்து தற்போது செயல்பட்டு வர்றது குறிப்பிடத்தக்கதா இருக்குது. மேலும் வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய சோதனை நிறைவுக்கு பிறகு எவ்வளவான முக்கிய ஆவணங்கள் சிக்கியது, மேலும் பணம் எதுவும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா என்ற தகவல்கள் வெளியாகும். மௌனிகா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. ஜான் மைக்கேல்.